ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி பிக்சர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், இந்த உலகத்தில் ரொம்பவே ஆபத்தான அதே சமயத்தில் பயங்கர ஸ்ட்ராங்கான 10 வகையான நாய்களை தான் இன்றைக்கி நம்ம நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு நாய் வகைகளுமே நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்கள் மாதிரி இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமான முறையில் தான் இருக்கும். இந்த நாய்கள் ஒவ்வொன்றத்தையும் வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்த்துக்கிட்டு வந்தாலும் பெரும்பாலும் இந்த நாய்களை பாடி கார்ட்ஸாக தான் வளர்த்துக்கிட்டு வராங்க. ஸோ வீடியோ விஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட கூட இருக்கிற பெல் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம் ஃபர்ஸ்ட் பார்க்க படுத்து டோகோ அர்ஜென்டினோ. பாக்குறதுக்கு வெள்ளை கலர்ல பாடி பில்டர் மாதிரி இருக்கிற இந்த நாய் பேரு தான் டோகோ அர்ஜென்டினோ. இதை முதன்முறையா அர்ஜென்டினா நாட்டுல காற்று பன்றிகளை வேட்டையாட தான் முதன்முறையா பயன்படுத்திருக்காங்க. இந்த நாய்களை மற்ற இன நாய்களோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஆபத்தானதுனும். ஒரு சாதாரண நாய் கடிக்குதுன்னா அதுல இது டபுள் மடங்கு கடிக்குமா. இந்த வகையிலேயே ஒரு நாய் மலை சிங்கத்தை கூட சண்டையிட்டு அதுல ஜெயிக்கவும் செஞ்சிருக்கான். இதுல பாருங்க, நாலு நாய்கள் சேர்ந்து ஒரு கரடியவே கொண்டுடுச்சு. இருந்தாலும் இது தங்களோட ஓனர் கிட்ட நன்றி விசுவாசமா இருக்கும்னு தான் சொல்றாங்க. அதுலயும் தங்களோட ஓனரை வேற யாராவது காயப்படுத்தினாங்கன்னா அவங்கள இந்த நாய் பயங்கரமா தாக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வகையான நாய்களை ஐஸ்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர் அப்புறம் துருக்கில இருக்கிற மக்கள்லாம் இந்த நாய்களை வளர்க்கறதுக்கு தடை செஞ்சிருக்காங்க. அதுலயும் இந்த வகையான நாய்களை வளர்க்கணும்னா சில கட்டுப்பாடுகள் விதிச்சு அந்த நாட்டு அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த நாடுகள்ல இருக்கிற மக்கள்லாம் வளர்க்கவே முடியுமா. இந்த டோகோ அர்ஜென்டினோட ஒரு குட்டி $5,000 வரைக்கும் விற்பனை ஆகுதாம். இதை இந்தியன் மதிப்புல சொல்லணும்னா 375,000 அதிகமா. கேட்கவே ஆச்சரியமா இருக்கல. ஆமாங்க, இது உண்மைதான். நம்ம ரெண்டாவது பார்க்கப்படுத்து சோச்சோ. வடக்கு சீனால உருவான நாய் தான் இந்த சோச்சோ. ஆனா இது 3,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆர்டிக் ஆசியால உருவாயிருக்கலாம்ங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இது பாக்கிறதுக்கு ரொம்பவே சாஃப்டாவும் அழகா தெரிஞ்சாலும் இது ரொம்பவே ஆபத்தானதுங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சில பேர் இதை பாக்கிறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்கிறதுனால இதை பார்த்து பல பேர் பயப்படவும் செய்யறாங்க. இந்த வகையான நாய்களுமே தங்களோட ஓனர்ஸ பயங்கரமா பாதுகாக்குமா. சீனால கழிவுகளை கட்டி இழுக்கிறதுக்கு இந்த நாயை பயன்படுத்துறாங்க. நம்ம மூணாவதா பார்க்கப்படுத்து ஜெயிண்ட் ஸ்கெனாசர். இந்த வகையான நாய்களை 17ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனியில முதன்முறையா உருவாக்குனதா சொல்லியிருக்காங்க. இந்த வகையான நாய்களை பொதுவாகவே அனிமேட்டட் கார்ட்டூன் மூவிஸ்ல கூட பார்த்திருப்போம். ஆரம்பத்துல இந்த நாய்களை கிராமப்புறங்கள்ல இருக்கிற விவசாயிகள் அவங்களுடைய கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதை சிட்டிலையும் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிட்டில இருக்கிற இறைச்சி கடைகள் அப்புறம் சில தொழிற்சாலைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த நாய்களை வளர்த்துக்கிட்டு வராங்க. இருந்தாலும் சில வீடுகள்ல செல்லப்பிராணிகளை கூட வளர்த்துக்கிட்டு வராங்க. அதுலயும் இந்த நாய்களோட காதுகள் அப்புறம் வாள்களை வெட்டிதான் சட்டப்பூர்வமாவே வளர்த்துக்கிட்டு வராங்க. நாய் இனங்களையே ரொம்பவே புத்திசாலினும் பயங்கர சுறுசுறுப்பான நாயினும் சொல்றாங்க. இந்த வகையான நாய்களுக்கு விளையாட்டுனா ரொம்பவே பிடிக்குமா. நம்ம நாலாவது பார்க்கப்படுது ஜெர்மன் ஷெஃபர். இந்த வகையான நாய்களையும் ஜெர்மனி நாட்டில தான் முதன்முறையா உருவாயிருக்கு. இது பாக்குறதுக்கு அப்படியே ஓனாய் மாதிரி இருக்கிறதுனால இங்கிலாந்துல அல்சேனியன் ஓனாய்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா இது ஒரு நாய் இனங்கிறதையே நிரூபிச்சிருக்காங்க. இந்த நாய் வலிமையானது, புத்திசாலியானது, அதே சமயத்துல கீழ்படியும் தன்மை இந்த நாய்க்கு இருக்கிறதுனால உலக மக்கள் இந்த நாயை ரொம்பவே விரும்புறாங்க. இதனாலவே காவல்துறையிலையும் ராணுவத்திலயும் இந்த நாய்களை பயன்படுத்துறாங்க. காவல்துறையில தேடுதல் பணிக்கு நல்லாவே இந்த நாய்க்கு பயிற்சி கொடுத்து காவல்துறையில வச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல ராணுவத்திலயும் இந்த நாய்க்கு பயங்கரமான பயிற்சிகள் கொடுத்து பாதுகாப்புக்காக தங்களோடவே வச்சுக்கிறாங்க. இந்த நாய் மனிதர்கள் சிகிச்சை எடுக்கிற அளவுக்கு பயங்கரமா கடிக்குமா. ஜெர்மனிலயும் ஆஸ்திரேலியாலயும் ஒரு நாய் ஒரு மனிதரை வாண்டடா கடிக்குதுன்னா அதுல இது 3வது இடத்துல இருக்கும். நம்ம 5வதா பார்க்கப்படுது ராட்வைலர். இந்த நாய்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சுறுசுறுப்பா இருக்கிறதுனால காவல்துறையிலயும் மீட்பு படையிலயும் இந்த நாய்களை பயன்படுத்திக்கிட்டு வராங்க. என்னதான் இதை காவல்துறையில பயன்படுத்திக்கிட்டு வந்தாலும் முதன்முறையா இதை கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இறைச்சி வண்டிகளை கட்டி இழுக்கிறதுக்கு இந்த நாய்களை பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில இல்லீகல் பிசினஸ் பண்றதுக்கும் இந்த நாய்களை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நாய்களை இப்படி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. இந்த நாய்களோட வளர்ச்சி எவ்வளவுனா ஆண் நாய்கள் 63 சென்டிமீட்டரும் பெண் நாய்கள் 63 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும்ங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சராசரியா 60 கிலோ இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. மாறாத பார்க்கப்படுத்து கிரேட் டேன். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இந்த நாய் பேர் தான் கிரேட் டேன். இது வேட்டை நாய்கள்ல இருந்து வந்ததுன்னு இந்த உலகத்துல மிகப்பெரிய நாய் இனங்கள்ல ஒண்ணுன்னு கூட சொல்றாங்க. 17ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல இருந்து ஜெர்மனி நாட்டு அரசர்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த நாய்களை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதோட இது கரடி, பன்றி அப்புறம் மான்களை வேட்டையாடுறது கூட வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நாய் கிட்டத்தட்ட 30 இன்ச் வரைக்கும் வளருமா. இந்த வகையான இனங்கள்ல சில நாய்கள் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கூட படைச்சிருக்கு. அதுல இந்த நாய் 111 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்ந்துருக்கு. இந்த நாய்கள் சராசரியா 51 கிலோ இருக்குமா. இப்ப இந்த நாய்களை செல்ல பிராணிகளை வளர்த்துக்கிட்டு மட்டும் இல்லாம தங்களுடைய வீட்டு உடைமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் வளர்த்துக்கிட்டு வராங்க.
நம்ம ஏழாவதா பார்க்கப்படுறதே கேன் கார்சோ. இத்தாலி நாட்டுல காவலுக்காக வளர்க்கப்பட்ட நாய் தான் இந்த கேன் கார்சோ. இந்த வகையான நாய்கள்ல பெரும்பாலும் கருப்பு இல்லைன்னா சம்பள் நிறத்துலதான் இருக்குமா. இந்த வகையான நாய்களை வீட்டு செல்ல பிராணிகளை வளர்க்கறத விட உடைமை பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு தான் வளர்த்துக்கிட்டு வராங்களாம். இந்த நாய்கள் 62-70 சென்டிமீட்டர் வளரும்ங்கிறதையும் 45-50 கிலோ எடை இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வகையான நாய்கள் 10-12 வருஷம் வரைக்கும் வாழுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு சரியான முறையில பயிற்சி கொடுத்து காவல் நாய்களாகவே இன்றைய வரைக்கும் வளர்த்துக்கிட்டு வராங்க. நம்ம எட்டாவதா பார்க்கப்படுது சைபீரியன் ஹஸ்கி. சைபீரியன் ஹஸ்கி வடகிழக்கு ஆசியால தான் தோன்றியிருக்கு. பழங்காலத்துல இந்த ஹஸ்கி சைபீரிய ஆர்டிக்ல மிகவும் குளிரான பகுதியில தான் வாழ்ந்துகிட்டு வந்திருக்கு. இப்போ தற்போதைய சூழ்நிலையில இந்த சைபீரியன் ஹஸ்கிய வீட்டு செல்ல பிராணிகளா கூட வளர்த்துக்கிட்டு வராங்க. இந்த நாய்கள் பொதுவாவே மனிதர்கள்கிட்ட ரொம்பவே நெருக்கமா பழகுமா. ஆசியால அழிஞ்சுகிட்டு வர டைமியர் ஓனாயோட மரபணுக்கள் இந்த ஹஸ்கியோட மரபணுக்களோட ஒத்து போகுது. இது ஏறத்தாழ ஓனாயோட இனமா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆண் நாய்கள் சராசரியா 61 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. அதுலயும் இது 27 கிலோ எடை இருக்குமா. இதுலயே பெண்ணாய்கள் உருவளவுல ரொம்பவே சின்னதான். அது சராசரியா 58 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளருமா. நம்ம 9th பாக்கப்பட்டு ரோதீசியன் ரிச்பேக். தென்னாப்பிரிக்கால வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய நாய் இனங்கள்ல ஒண்ணுதான் இந்த ரோதீசியன் ரிச்பேக். இந்த நாய் பொதுவாவே 64 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. அதுலயும் இது 40 கிலோ எடை இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நாய்கள் பொதுவாவே தங்களோட வீட்டு ஓனருக்கு ரொம்பவே விசுவாசமா இருக்குமா. அதுலயும் இது காரணமே இல்லாம எந்த ஒரு மனிதனையும் தாக்காதான். தன்னுடைய ஓனரை யாராவது தாக்குனாதான் இது அதிக அளவு கோவப்பட்டு அந்த ஒரு மனிதரை தாக்குமா. இதுக்கு லயன் டாக்னு இன்னொரு பேரும் இருக்கு. மக்கள் எல்லாருமே தவறா ஒண்ணு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இதுக்கு லயன் டாக்னு பேர் இருக்கிறதுனால சிங்கத்து கூட போட்டிட்டு ஜெயிச்சுடுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. உண்மை சொல்லுனா இந்த நாய் சிங்கத்து கூட சண்டையிட்டதா எந்த ஒரு தகவலுமே இல்ல. நம்ம 10th மற்ற கடைசியை பார்க்கப்படுது டாபர்மேன். அமெரிக்கா அப்புறம் கனடால இருக்கிற உள்நாட்டு நாய்கள்லயே மிகப்பெரிய இனம் தான் இந்த டாபர்மேன். இத முதன்முறையா 1890 காரல் ஃப்ரீட்ரிக் லூயிஸ் டோபர்மேன்ங்கிறவரு இந்த வகையான நாயை உருவாக்கியிருக்கிறாரு. இந்த வகையான நாயை உருவாக்கினதுனால தன்னுடைய பெயரே டோபர்மேன் அந்த நாய்க்கு வச்சுட்டாரு. இந்த நாய்கள் பொதுவாகவே மனிதர்கள்கிட்ட ரொம்பவே விசுவாசமா இருக்குமா. இந்த நாய்களுக்கு சரியான முறையில பயிற்சி தந்து மனிதர்களோட உடைமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்றாங்க. இந்த உலகத்துல ரொம்பவே வலிமையான அதே சமயத்துல பயங்கர ஸ்ட்ராங்கான நாய்கள்ல ஒண்ணுன்னு கூட இதை சொல்றாங்க. இந்த வகையான நாய்கள் கிட்டத்தட்ட 72 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. இதனால மக்கள் பல பேர் இந்த நாய்களை விரும்பி வளர்த்துக்கிட்டு வராங்களாம். ஓகே வைஸ் இன்னைக்கு எப்படி முடிஞ்சிச்சு. நம்ம பார்த்த இந்த நாய் வகைகளில் எந்த நாய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதில் கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரையும் பாய்.